கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் 30/5/2021 ஆண்டுக்கான வழிபாட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வீடுகளிலே தங்கியிருந்து இந்த காணொலியின் வழியாக நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருந்தாலும், இந்த சூழ்நிலையில் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்றைய நாள் நாம் திரியேக கடவுளை கொண்டாடுகின்ற ஒரு நாள். பெந்தேகோஸ்த திருநாளுக்கு அடுத்ததாக வருகின்ற ஞாயிறு திரியேக கடவுளின் திருநாளாக கொண்டாடப்படுகிற வேளையிலே உங்கள் அனைவருக்கும் மூவர் கடவுளின் திருப்பெயர் நாளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தலையிலே தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதுமாக எங்கள் உடன் இருந்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே எங்கள் திருச்சபையில் அநேகரை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட இழந்த குடும்பங்களுக்கும் கடவுள் ஆறுதலை நீ தந்தரல வேணுமா இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாடு தொடக்கம் முதல் நினைவு வந்து பிரசன்னத்தினால் நிரப்பும், எங்களை நீர் காத்தொருளும். இந்த வழிபாட்டிலே நாங்கள் திரியேக கடவுளை குறித்து சிந்திக்கவும், திரியேக கடவுளை குறித்து நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு வழிநடத்த வேணுமா இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். பாமலைகளிலே 253 பாடலை தொடக்க பாடலாய் பாடுவோம். கர்த்தாவே யுக யுகமாய் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களை கூர்ந்து நாம் மகிழ கடவோம். திருத்துவ ஞாயிறாய் இருப்பதனாலே சில வார்த்தைகளை நாம் கேட்போம். ரோமர் 11:33-36 வசனங்கள். ஆ, கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்தி கெட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சி எட்டாதவைகள். சகலமும் அவரால், அவர் மூலமாய் அவருக்கென்றும் இருக்கின்றது, என்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக, ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரையுமே போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராய் எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும் பெறே உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமேன். பிழை அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் ஏமாற்றுவளாய் இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன், இனியுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராகவே வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள், ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையினால் முழங்கார் படியிட்ட வண்ணமாகவோ அல்லது அமர்ந்த நிலையிலேயோ நாம் அனைவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சர்வபல கடவுளத்தில் நாம் அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ அறிக்கையின் ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு அட்லேட்டர்லையும் வாழ்க்கையை சிறுபடுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேட்டுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். அவர் பெயர் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 1:1-28 முடிய. ஆதியாகமம் 1:1-28 முடிய. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன், ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கும் பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன், பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன், பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கத்தக்க
குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்று சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் அகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. Today's epistle reading is taken from 2 Corinthians chapter 13 verse 11 to 14. I repeat, 2 Corinthians 13 verse 11 to 14. Finally, brothers, rejoice, aim for restoration, comfort one another, agree with one another, live in peace, and the God of love and peace will be with you. Greet one another with a holy kiss. All the saints greet you. The grace of the Lord Jesus Christ and the love of the God and the fellowship of the Holy Spirit be with you all. Here ends the Bible reading. Praise be to God. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 18 முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசியின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. அருளுக்கு ஆயத்தமாக நாம் ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்துகிறேன். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றென்றும் வழிநடத்துவாராக. இந்த வாரம் 30/5/2021 நாளிலே நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நான் இந்த திருச்சபையிலே ஆயராக பணியாற்றி ஆரம்பித்தது முதல் ஒரு வருட காலமாக ஆண்டவர் எங்களுடன் பயணித்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபையிலே இப்படியாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
ஆனாலும் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளிலே நாம் சில நேரங்களிலே செய்வது அறியாது திகைக்கின்றோம். நமது திருச்சபையில் மிகவும் குறைந்த வயதுடையவர்கள், பெரியவர்கள் பலர் மரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த துயர செய்திகளை கேட்கின்ற பொழுது உள்ளம் உடைகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்த முடியும் என்றும் தெரியவில்லை. சென்னை பேராயத்தில் 31 வயது நிறைந்த ஒரு ஆயர் மரித்திருக்கிறார். இப்படி மரண சம்பவங்களை, துயர சம்பவங்களை கேட்கிற பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நான் யோசிக்கின்றேன். ஆனாலும் ஆண்டவர் திரும்பவும் திரும்பமாய் சொல்லுகிறார், என் மீது விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கின்றார். யாரிடம் செல்வோம் இறைவா என்று சொல்லி ஒரு பாடல் எழுதப்பட்டது. பக்தனாகிய பேதுரு கேட்கின்ற பொழுது, யாரிடத்தில் செல்வோம், வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் மட்டுமே உண்டு என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் மட்டுமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு அவர் ஆறுதல் அளிக்கிறவர்களாகவும் ஒரு முடிவை தருகிறவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆகினாலே நாம் அனைவரும் ஒன்று கூடி இறைவேண்டல் செய்வோம், ஜபம் செய்வோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலைகள், துயரமான சூழ்நிலைகள் அனைத்தும் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் அனுதினமும் அழுது ஜபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே சென்னை பேராயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நாம் மூவரு கடவுளை தொழுவோம். We worship the triune God. இந்த தலைப்பு நாம் அனைவருக்கும் நன்றாக அறிந்த ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை குறித்து சொல்வதற்கு முன்பாக சில வார்த்தைகள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தலைப்புகளை அரை மணி நேரத்தில் ஒரு ஆயர் சொல்லிவிட முடியாது. அப்படியே பெரிய வல்லுநர்களால் பல கோட்பாடுகளையும் அல்லது பெரிய பெரிய வார்த்தைகளையும் வசனங்களையும் படிப்படியாக சொல்லி முடித்தாலும் அது புரியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட தலைப்புகளை சிந்திக்கின்ற பொழுது நாம் இதை கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்ளுகின்றோம், அது சிறப்பானதுதான். ஆனாலும் இவைகளை கொண்டு போய் நாம் ஆய்வு செய்ய முடியாது. கொண்டு போய் லேபரேட்டரியில் வைத்து இதை நாம் கூறுபாடுகளை நாம் செய்ய முடியாது. நாம் கடவுளுடைய வார்த்தைகளை அனுபவிக்க முடியும். வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தி ட்ரையூன் காட். நாம் திரியேக கடவுளை அனுபவிக்க முடியுமே தவிர இவைகளை ஒரும் பெரிதாக நாம் ஆய்ந்து சொல்ல, ஆய்ந்து பார்ப்பதற்கு முடியாது. பல வசனங்களை சொல்லலாம், பல கருத்துக்களை மேலாளர்கள் சொன்னதை சொல்லலாம், பல இறையிலாளர்கள் சொன்ன காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இவைகளை அனுபவித்தால் ஒழிய நம்மால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகினாலே கடவுளை நாம் அனுபவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கடவுளின் இருப்பு நிலையை அனுபவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். முதலாவதாக, மூவரு கடவுள் என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை ட்ரினிட்டி? திரியேகத்துவம் என்றால் என்ன? இதற்கு மிக மிக சுருக்கமான ஒரு பதில் என்னவென்று சொன்னால், திரியேக கடவுள் என்பது, அதை குறித்து சொல்வது என்றால் என்ன என்று சொன்னால், கடவுள் ஒருவராகவே இருக்கிறார், ஆனால் அவர் மூன்று ஆள் தன்மையில் வெளிப்பட்டு செயல்படுகிறவராக இருக்கின்றார். God is one, but he works in different personalities என்று சொல்வார்கள். இதை விளக்குவதுதான் திரியேகத்துவம் என்பது அல்லது திருத்துவம் என்பது. ஆகினால இந்த திருத்துவத்தை குறித்து நமது திருமறையிலே பல இடங்களிலே நாம் வசனங்களை காணுகின்றோம். முதலாவதாக, ஆதியாகமம் தொடக்க நூல் 2:2-3 வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால், அங்கே தந்தையாகிய கடவுள், வார்த்தையாகிய மைந்தனாகிய கடவுள், தூய ஆவியராகிய கடவுள் என்கின்ற மூன்று நிலைகளையும் நாம் காணுகின்றோம். இந்த மூன்று நிலையும் ஒரே இடத்தில் இருக்கிறது. ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே கடவுள் வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை படைக்கின்றார். கடவுள் என்கின்ற ஒரு நிலை, வார்த்தை என்கின்ற நிலை என்பதை குறித்து நாம் அங்கே காணுகின்றோம். அதே போல ஆதியாகமம் 26:27 வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், நமது சாயலாக நாம் மனிதர்களை உருவாக்குவோம் என்று சொல்லி
பன்மையில் கூறுகிறதை நாம் காணுகின்ற பொழுது அங்கே திரியேகத்துவத்தினுடைய வெளிப்பாடுகளை நாம் காணுகின்றோம். அப்போ நமக்குவே மூன்றாம் அதிகாரம் ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே நம்மில் ஒருவரை போல ஆனார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து அங்கே காணுகின்றோம். நம்மில் ஒருவரை போல என்ற வசனத்தை நாம் காணுகின்றோம். ஆக இந்த ஆதியாகமம் பகுதியிலே நாம் பார்த்து படிக்கின்ற பொழுது இந்த மூன்று வசனங்களும் இந்த திரியேக கடவுளை போற்றுவதாக அமைகிறது. அதே வண்ணமாக மத்தேயு நற்செய்தி நூல் 3:16-17 வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால் அங்கே திரியேக கடவுளின் மூன்று சிறப்பு நிலைகளை குறித்து நாம் காணுகின்றோம். அங்கே மைந்தன் திருமுழுக்கு பெறுகின்றார், ஞானஸ்தானத்தை பெறுகின்றார், பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை கேட்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் அன்பா இருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்ற வார்த்தை வருகிறது. புறாவை போல பரிசுத்தாவின் இறங்கி வந்து இயேசுவின் மேலே அவர் நிற்கிறதை காணுகின்றோம். புறாவை காணுகின்றோம், அது தூயாவின் அடையாளம். மைந்தர் அங்கேதான் இருக்கிறார், அவர் ஞானஸ்தானத்தை பெறுகிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கின்ற கடவுள், தந்தையாகிய கடவுள் அல்லது தாய் தந்தையாகிய கடவுள், பெற்றோராகிய கடவுள் அங்கே இருந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியிலே அவர் தன்னை தனது ஒளியை தனது வார்த்தையை டபரீம் என்கின்ற வார்த்தையை அவர் அனுப்புகிறதை நாம் காணுகின்றோம். எபேசியருக்கு நிருபம் 4:6 நாம் படிப்போம் என்று சொன்னால், எபேசியர் 4:6 நாம் படிப்போம் என்று சொன்னால் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நாம் எல்லோரும் பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அழகாக சொல்லுகிறார். இந்த பகுதியை நாம் காணுகின்ற பொழுது தந்தை மைந்தர் தூயாபி என்கின்ற திரியேக கடவுளை குறித்து போற்றுகிற ஒரு வசனமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் பரத்திற்கு ஏறுகுவதற்கு முன்பாக மத்தேயு நற்செய்தி நூல் 28:18 வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வசனங்களிலே இந்த வாக்கியங்களிலே காணுகின்றோம், நீங்கள் உலகமெங்கும் சென்று அனைவரையும் சீடராக்கி அவர்களுக்கு போதித்து தந்தை மைந்த தூயாவின் திருப்பெயர்னாலே நீங்கள் திருமுழுக்கு கூடுங்கள் என்றும் சொல்லுகிறார். இதை நாம் அங்கே திருமறையில் காணுகின்றோம். 2 கொரிந்தியர் 13:14 வசனத்திலே இதோ பவுலப்போஸ்தலன் வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுது திரியேக கடவுளின் திருப்பெயரினாலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அதே போல யாத்திராகமம் 3:13-14 இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டில் கடவுள் தமது பெயரை உச்சரித்த அதே வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலேயும், இதோ நான் இருக்கிறேன், ஐ ஆம் த ட்ரூ வைன், நானே நல்ல திராட்சை செடின்னு சொல்லி நானே 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 என்று சொல்லி அந்த வார்த்தையாக கடவுளை யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறதை காணுகின்றோம். பிரியமானவர்களே, இறுதியாக 1 யோவானுக்கு எழுதின 5:8 வசனம் சொல்லுகிறது, இதோ பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் அவர் ஆவி இரத்தம் தண்ணீர் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து நாம் காணுகின்றோம். இந்த உலகத்தில் பரலோகத்திலே சாட்சி இருந்தது ஆவி இரத்தம் தண்ணீர் என்று சொல்லி மூன்றாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்படியாக இந்த வசனங்கள் எத்தனை கூறினாலும் இது திரியேக கடவுள் இருக்கிறார் என்பதை குறித்து திருத்துவத்தை குறித்து அழகாக சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகினாலே மூவர் கடவுளாக இருக்கிறார். நாம் வணங்குகின்ற கடவுள் மூன்றில் ஒன்றாகவும் ஒன்றில் மூன்றாகவும் இருக்கிறார். என்னையா போட்டு ரொம்ப குழப்பறீங்க, ஒரே கடவுள்னு சொல்றீங்க, மூணு கடவுளை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்பி விடக்கூடாது. ஒரே கடவுள் தான், கடவுள் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் அவர் மூன்று நிலைகளில் மூன்று ஆழ்தன்மையில் செயல்படுகிறார் என்பதை குறித்து அருமையாக விளக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல் நமது கீர்த்தனையிலே இருக்கிறது. இந்த பாடலை தெரியாத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அது என்னவென்று சொன்னால் 5வது பாடல், சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்கின்ற ஒரு அருமையான பாடல். ஆங்காங்கே சில சமஸ்கிருத வார்த்தைகள் வந்தாலும் இந்த வார்த்தை, இந்த கீர்த்தனையானது மிக அழகான ஒரு கீர்த்தனை. இந்த பாடலை எழுதியவர் மா வேத மாணிக்கம் அவர்கள். மா வேத மாணிக்கம் அவர்கள் 1864 முதல் 1917 வரை வாழ்ந்தவர்கள். இந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்தவர். இவருடைய சொந்த ஊர் தஞ்சாவூர்.
ஆனால் தஞ்சாவூரிலிருந்து அவர்கள் திருநெல்வேலியில் இருக்கின்ற வலநாடு என்கின்ற ஒரு பகுதியிலே, அதாவது ஈஸ்ட் திருநெல்வேலி என்று சொல்வார்கள், பாளையங்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்ற இடத்துல அங்கேதான் அவருடைய குடும்பம் ஏறக்குறைய 4 தலைமுறைகள் வாழ்ந்து ஒரு அற்புதமான வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு மனிதர் வேதமாணிக்கம். நிறைய விளைச்சல்கள், ரொம்ப நெற்கதிர்களோடு வாழ்ந்தவர். அது மாத்திரமல்ல, ஒரு சிறந்த ஒரு பக்திமான். வள்ளியூர் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. நானும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறேன். அங்கே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கிறது, வைணவ கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த கோயிலிலே 3 நாட்கள் திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாவிலே இவர் அடிக்கடி கலந்து கொள்வார். நானும் அந்த வள்ளியூரிலே ஏறக்குறைய 3 நாட்கள் தங்கியிருந்து அந்த திருவிழாக்களை நான் பார்த்திருக்கிறேன். பெரிய மனுவில் அந்த வள்ளியூரிலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு அவர் திரும்ப வருவார். நல்ல ஒரு பக்திமானாக வளர்ந்தார் இந்த வேதமாணிக்கம் ஐயா அவர்கள். வேதமாணிக்கம் ஐயா அவர்கள் சொந்தமாக அந்த ஊரிலேயே அவர்கள் கல்விகளை பயின்றார்கள். கல்வியை பயின்றது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்விலே இந்த பக்தியை தேடி, பக்தியுடைய முயற்சியாக அவர் அதிகமாக தேடிக்கொண்டே வந்தார். கடவுள் என்பவர் யார், சமாதானம் என்றால் என்ன, இந்த கடவுள்கள் எதை குறித்து சொல்லுகிறது என்பதெல்லாம் குறித்து அவர்கள் பெரிய ஆராய்ச்சியை செய்து கொண்டே வந்தார். பல மக்களிடத்தில் விவாதித்தார், பேசினார், பல கோயில்களுக்கு சென்றார், எல்லா கோயில்களுக்கும் சென்றார். கடைசியிலே அவருடைய மனம் இந்த வைணவ கடவுள் மேலே ஒரு பெரிய நாட்டம் குறைந்து கொண்டே வருகிறதை அவர் கண்டார். ஆகினாலே அவர் ஒரு பெரிய கோயிலை சென்று அடைந்து அங்கே தான் ஒரு தான் கடவுளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்னு சொன்னால், சிதம்பரத்திற்கு அவர் சென்றார். சிதம்பரம் கோயிலை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். சிதம்பரம் ஒரு பெரிய கோயில். அந்த சிதம்பரம் கோயிலிலே தானும் தனது தம்பி அவர்கள், அவருடைய பெயர் மாசிலாமணி, அவர்களையும் அழைத்து கொண்டு அந்த கோயிலுக்குள்ளே செல்கிறார். சிதம்பரம் கோயிலுக்கு சென்ற அவர் அங்கிருக்கின்ற மக்களை பார்த்து அவருக்கு ஏனோ அந்த இடம் அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் ஒரு மன நிம்மதியற்றவராக ஒரு இடத்தில் வந்து படுக்கிறார். அப்படி படுக்கின்ற பொழுதுதான் ஒரு வெள்ளை ஆடை தரித்த ஒருவர், வெண்மையான ஆடையை தரித்த ஒருவர் கையிலே குச்சியை வைத்து கொண்டு, இந்த இடம் பரிசுத்தமானது அல்ல, நீ எழுந்து உன்னுடைய சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு செல் என்று சொல்லி அவரை அடிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி வரலாறுகள் சொல்கிறது. அதன்படி அவர் தஞ்சாவூருக்கு சென்றார். தஞ்சாவூருக்கு சென்ற பொழுது அவருடைய குடும்பத்தினர் சிலர் இருந்தார்கள், உறவினர்கள் இருந்தார்கள். அவர்கள் வழியாக அவர் திருச்சபைக்கு அவர் சென்றார். இயேசுவின் கோயிலுக்கு அவர் சென்றார். அங்கே செல்கின்ற பொழுதுதான் அங்கே ரெவரன் கோல் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மேலை நாட்டவர் அங்கே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அவர்தான் அந்த இடத்தின் ஆயர். அந்த தஞ்சாவூரினுடைய பகுதியிலே அவர் ஆயராக பணிபுரிந்த காலத்திலே அவர் தூரத்தில் யாரும் நின்று கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் பார்ப்பதற்கு இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இவர் அந்த மக்களுக்காகவே அங்கே இருந்த 2 பேர், வேதமாணிக்கம் அவர்களுக்காகவும் மாசிலாமணி அவர்களுக்காகவும் அவர் தொடர்ந்து பிரசங்கத்தை செய்து கொண்டே இருந்தார். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் என்று சொல்லி அவரை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கடைசியிலே அந்த பிரசங்கத்தின் முடிவிலே அந்த இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள். வேதமாணிக்கம் ஐயா அவர்களும் அவருடைய சகோதரர் மாசிலாமணி அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது 3 வாரங்கள் அங்கே தங்கியிருந்து அநேக போதனைகளை கேட்ட பிறகு அவர்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்து திரும்பவுமாக அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்தார்கள். திருநெல்வேலிக்கு வந்த பிறகு அவர்கள் திரும்பவுமாக அங்கே மயிலாடி என்கின்ற இடத்திற்கு அவர்கள் திரும்பமாக வழங்கப்பட அவருடைய தொடர் பணியானது தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவர் எழுதிய ஒரு அருமையான ஒரு பாடல் தான் கீர்த்தனைகளிலே 5வது கீர்த்தனை. இந்த 5வது கீர்த்தனை முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை குறித்தும், தூய ஆவியை குறித்தும், பரலோகத்தில் இருக்கின்ற கடவுளை குறித்தும், திரியேக கடவுளை குறித்தும் பாடுகின்ற ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை குறித்து நான் சொல்லி இந்த அருளுரையை நான் முடிக்க விரும்புகிறேன். நமது கீர்த்தனைகளில் 5வது கீர்த்தனை, சர்வலோகாதிபா நமஸ்காரம். இந்த பாடலுடைய முதல் சரணம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சர்வ லோகாதிபா நமஸ்காரம். நமஸ்காரம் என்பது தொழுகிறேன். சர்வ லோக அதிபதியாகிய கடவுளே, உம்மை தொழுகிறேன். சர்வம் என்று சொன்னால் எல்லா, லோகம் என்று சொன்னால் உலகங்கள். எல்லா உலகத்திற்கும், நாம் வாழ்கிறது ஒரு உலகம் தான், ஆனால் உலகத்தில் பல உலகங்கள் இருக்கிறதே. மில்கி வே என்று சொல்கிறார்கள், பால் என்று சொல்லுகிறார்கள், பால் வெளி என்று சொல்வார்கள், விண்வெளி பால்வெளி என்று சொல்வார்கள், மில்கி வே என்று சொல்வார்கள். ஆகினாலே சர்வலோகத்திற்கும்,
ஆதியாகம முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே இந்த பைபிளிலேயே முதலாம் நமது திருமறையிலேயே மூன்றாவது வார்த்தை என்னவென்று சொன்னால் அதுதான் ஷாமஹீம் என்ற வார்த்தை, வானங்கள் என்ற வார்த்தை. கடவுள் இந்த உலகத்தை வானங்களையும் பூமியும் படைத்தார் என்ற வார்த்தை அதுதான். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், இந்த உலகத்தை படைத்த சர்வ லோகத்தையும் ஆளுகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, உமக்கு உமை நான் தொழுகிறேன். சர்வ சிருஷ்டிகனே, த காட் இஸ் த ஒன் ஹூ கிரியேட் எவ்ரி திங். இந்த உலகத்தை கடவுள் படைக்கின்றார், அவர் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்து படைக்கின்றார், சர்வ உலகத்தையும் அவர்தான் படைத்தார். உமக்கு நமஸ்காரம். பிதாவை குறித்து சொல்லுகிற பொழுது, பரலோகத்தில் இருக்கின்ற கடவுளை குறித்து சொல்லுகிற பொழுது இப்படித்தான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை படைத்தவரே சர்வோலகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரை, கடல், உயிர், வான் அனைத்தும் படைத்தவரே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐந்து பூதங்கள் என்று சொல்வார்கள், ஐந்து பூதங்கள் பஞ்சபூதம் என்று சொல்வார்கள். இங்கே நான்கு வகையான நிலை இடத்தை குறித்து சொல்கிறார். தரை, நாம் இருக்கின்ற இந்த மண் தரையானது, அது மாத்திரமல்ல கடல், மண் தரை ஒரு புறம், கடல் ஒரு புறம், அது மாத்திரமல்ல உயிர், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆவி அல்லது உயிர், அது மாத்திரமல்ல வான், எல்லாவற்றையும் படைத்தவராகிய நாம் காணுகின்றோம். நமது நிசையா விசுவாச பிரமாணத்தில் முதல் பத்தியை நாம் காணுகின்றோம். அதிலே நாம் என்ன காணுகின்றோம், இந்த உலகத்தை படைத்த கடவுளை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கேயும் நாம் காணுகிறோம், தரையும் கடலையும் வானையும் உயிரையும் படைத்த எங்கள் கடவுளே, தயால தயாபர பிதாவே நமஸ்காரம், தயால குணமுடையவரே நமஸ்காரம். பிரியமானவர்களே, இந்த கடவுளை குறித்து சொல்லுகிற பொழுது நாம் சில வேளைகளிலே கடவுளுக்கு நாம் சொல்லுகிற பொழுது ஆண் பாலிலே நாம் அழைத்து விடுகிறோம், அப்பா என்று அழைக்கின்றோம் அல்லது தந்தை என்று அழைக்கின்றோம். அப்படி அல்ல, கடவுளுக்கு உருவமே கிடையாது, அவர் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அப்படி என்றால் என்னவென்று நீங்கள் கேட்கலாம், அதுவும் எனக்கு தெரியாது. கடவுளாக இருக்கிறார், கடவுள் என்ற வார்த்தை ஒரு சிறந்த வார்த்தை, கடந்தும் இருக்கின்றவர், அவர் உள் உறைபோராம் இருக்கின்றவர், அவர் நம்மத்திலேயும் வாழ்கின்றவர், பரலோகத்திலேயும் இருப்பவர் என்பதுதான் அதனுடைய பொருள், கடந்து பிளஸ் உள் உறைபவர் என்கின்ற வார்த்தை. ஆக தரை, கடல், உயிர், வான் அனைத்தையும் படைத்த சர்வவல்ல கடவுளே உமை நான் துதிக்கிறேன். இதுதான் திருமறையிலே பல வசனங்களை நாம் காணுகின்றோம். ஆதியாகமம் முழுமை, ஆதியாகமத்தினுடைய முதல் இரண்டு அதிகாரங்கள் முழுவதும் படைப்பாளியாகிய கடவுளை குறித்து காணுகின்றோம். சங்கீதம் எட்டாம் அதிகாரம், ஆண்டவரே உமது கரத்தினால் இந்த உலகத்தை நீர் படைத்தீரே வனைத்தீரே என்று சொல்லுகிறார். திருமறையிலே நாம் பல இடங்களில் இந்த படைப்பாளியாகிய கடவுள், சர்வத்தையும் ஆளுகின்ற கடவுளை குறித்து நாம் காணுகின்றோம். ஆகினாலே இந்த முதல் பகுதியிலே நாம் காணுவது என்னவென்று சொன்னால், படைப்பாளி ஆகிய கடவுளை குறித்து நாம் காணுகின்றோம். இரண்டாவதாக, அவர் மைந்தனாக இந்த உலகத்தில் அவர் வருகின்றார். திரு அவதாரா நமஸ்காரம், அவதாரம் என்பது பத்து அவதாரம், மைனவ கடவுள் போற்றுகின்ற பொழுது பத்து அவதாரங்களை குறித்து சொல்லுகிறார். பதினோராவதும் ஒரு அவதாரம் இருக்கிறது, ஆனால் பத்து அவதாரங்கள் இருந்தாலும் இது திரு அவதாரா என்று அழைக்கின்றார். அவைகளை காட்டிலும் தூய்மையான ஒரு அவதாரம் இயேசு. இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்தார், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு மானிடனாக அவர் பிறந்தார். யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம், கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் இருக்கு, அவரை தந்த அருளிவுளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி திருமறையிலே நாம் காணுகின்றோம். இந்த பகுதியை காணுகின்ற பொழுது திரு அவதாரமாக இந்த உலகத்திலே அவர் இந்த உலகத்தில் வந்தார். யோவான் நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் முழுவதுமாய் நாம் படிப்போம் என்று சொன்னால், அங்கே அவர் வார்த்தையாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது என்றெல்லாம் நாம் காணுகின்றோம். ஆக திரு அவதாரா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிற பகுதி திரு அவதாரா. அது மாத்திரமல்ல ஜகத்து ரட்சகா, இந்த ஜகத்தை, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் வந்தவர். அது மாத்திரமல்ல தரணியில் மானுடர் உயிர் அடைந்து ஓங்க, இந்த உலகத்திலே தரணியில், தரணி என்று சொன்னால் உலகம், அது மாத்திரமல்ல மானுடர் உயிர் அடைந்தோங்க, அவர்கள் மரித்திருக்கிறார்கள், பாவத்தினாலே மரித்திருக்கிறார்கள் மானிடர்கள் இந்த உலகத்திலே. ஆகினாலே அவளை மீட்டு எடுப்பதற்காக உயிர் அடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரு என்று சொன்னால் மரம்,
இயேசு சிலுவையின் மரத்திலே அவர் தொங்கினார். அந்த தருவில் மாண்டோய் நமஸ்காரம், இந்த தருவிலே மாண்டீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், தோத்திரம் செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் படிக்கின்ற போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இரண்டாம் நிலை கடவுள் அல்ல, மாறாக அவர் தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர் என்று சொல்லி நாம நிசையா விசுவாச பிரமாணத்திலே நாம் அறிக்கை செய்கிறோம். கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார், பூலோகத்தில் காணப்பட்ட, பூலோகத்தில் அவதாரமாக இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவும் அவர் இணையான கடவுள். சிலர் வாதிட்டார்கள் மூன்றாம் நூற்றாண்டிலே விசய விசுவாச பிரமாணம் எழுதப்பட்ட காலத்திலே அவர்கள் வாதிட்டார்கள். எப்படி வாதிட்டார்கள்? இயேசு என்பவர் பிதாவாகிய கடவுள், அல்லது அவர்களுடைய மொழியிலே பிதாவாகிய கடவுளுக்கு கீழாக இருக்கின்ற, இஸ் எ சபார்டினேட் காட் என்று சொன்னார்கள். சபார்டினேட் என்று சொன்னால் அவருக்கு கீழாக இருப்பவர். அப்படி அல்ல, அவர் பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர். இஸ் ஈக்குவல், கோ ஈக்குவல் என்று சொல்லி நாம் திருமறையில காணுகின்றோம். ஆகினாலே இத்திரு அவதாரா நமஸ்காரம், தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக ஜெகத்து ரட்சகனை நமஸ்காரம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடுகின்ற இரண்டாவது சரணத்தை நாம் காணுகின்றோம். மூன்றாவது பாருங்கள், இந்த சரணங்கள் என்று சொல்வதை காட்டிலும் கண்ணிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே முதலாவது கண்ணி, இரண்டாவது கண்ணி, மூன்றாவது கண்ணிகள் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவி நமஸ்காரம். அவர் தூய ஆவியை குறித்து சொல்கிறது பேர், அவர் தூய ஆவியான குறித்து சொல்லுகிற பொழுது அவர் ஆவியார். ஆவியர் என்று சொன்னால் பலர், ஆவியார் என்று சொன்னால் ஒருவர். அவர் ஆள் தன்மையுடையவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி என்று அழைக்கக்கூடாது, அவர் ஆள் தன்மையுடையவராக இருக்கிறார். போன வாரத்தில் நாம் கண்டோம், அவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தே நாம் அந்த புத்தூய் ஆவியானவரை இருந்து கொண்டேதான் இருக்கிறார். நடுவில் ஏதோ திடீர் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டாம் அதிகாரத்தில் மட்டும் வந்தவர் அல்ல, அவர் ஆள் தன்மை உடையவராக இருக்கின்றார். பரம சர்க்குருவே நமஸ்காரம், அவர் ஒரு பெரும் குருவாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவரை நம்மை வழி நடத்துகிறார், நம்மை போதிக்கின்றார், நம் உடன் இருக்கின்றார் என்றெல்லாம் போன வாரத்திலே நாம் இந்த பகுதிகளை குறித்து நாம் சிந்தித்தோம். பரம சர்க்குருவே நமஸ்காரம். அருபியாய், அருபி என்று சொன்னால் உருவமற்ற, அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், நமது இருதயங்களிலே அவர் குடிகொள்ளும் அரிய சித்தேசதா நமஸ்காரம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் உருவம் இல்லாதவர், ஆனால் நம்முடைய உள்ளங்களிலே அவர் பாய்ந்து வந்து நம்மோடு கூட இருந்து அவர் வாழுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி தூய ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். முதல் கண்ணியிலே நாம் இந்த கண்ணிகளிலே நாம் பார்த்தோம், கடவுளாகிய ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவர். இரண்டாவது என்று சொன்னால் இரண்டாவது நிலை அல்ல, அதற்கு இணையாக இந்த உலகத்திலே வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மூன்றாவது என்று சொல்வது நிலை என்று நான் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். இவர்கள் மூவரும் இணையானவர்கள் தான், கோ ஈக்குவல், கோ கிரியேட்டர்ஸ். இந்த மூன்று நிலையும் ஒன்றாக இணைக்கின்ற பொழுதுதான் அவர்கள் மூன்றில் ஒன்றாக மாறுகிறார்கள். முதல் மூன்றாவது நான்காவது கண்ணியை இந்த பகுதியில் நாம் படிக்கின்ற போது, இந்த பாடலில் பாடுகின்ற போது, முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்று தொழில்களை செய்வோனே நமஸ்காரம். கடவுள் ஒரு தொழிலை செய்யவில்லை, அவர் ரட்சிப்பதற்காக மட்டும் வரவில்லை. அவர் படைத்து அத்தோடு முடிந்து விட்டு போவக்கின்ற கடவுள் அல்ல. முத்தொழிலோனே, மூன்று தொழில்களை செய்வோனே. இன்றைக்கும் தூய் ஆவியானவராக்கிங்கள் இடத்திலே வாசம் செய்கிறவரே, என்னை வழி நடத்துகிறவரே என்று நாம் காணுகின்றோம். நாம் பாடுகின்றோம், பாடலை பாடுகின்றோம், அனுபவிக்கின்றோம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் நின்றோனே நமஸ்காரம், அல்லது ஒன்றோனே நமஸ்காரம் என்றும் சொல்லலாம். மூன்றும் ஒன்றாக இருப்போரே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சுரூபா நித்திய திரியேகா நமஸ்காரம். நித்திய திரியேகராக, நித்தியராகவும் திரியராகவும் இருக்கிற கருணை சுரூபா என்று சொன்னால் கருணையே உருவாய் கொண்ட, கருணையே கொண்ட ஒரு ரூபமாக இருக்கிறவரே. ரூபம் என்று சொன்னால் அது அடையாளத்திற்காக சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு நிலை. ஆகினாலே கருணை உடையவரே, கருணை கொள்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை தொழுகிறோம் என்று அருமையாய் சொல்லுகின்ற ஒரு பாடல்.
இந்த பாடலை பாடி முடிக்கின்ற பொழுது முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சுரூபா நித்திய திரியேகா நமஸ்காரம் என்று சொல்லி பாடி முடித்த பிறகு திரும்பவுமாக சர்வலோகாதிபம் என்று பாடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இவைகள் எல்லாம் சரணங்கள் அல்ல, பல்லவிகள் அல்ல. சரணம் பல்லவி போன்று எழுதப்படவில்லை, கண்ணிகள் என்று சொல்லுகிறார். அப்படியாக இது எழுதப்பட்டதனாலே இந்த மூன்றையும் ஒன்றாய் இணைத்து ஒரு அழகான பாடலை வேத மாணிக்கம் ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார். பிரியமானவர்களே, திரியேக கடவுளை குறித்து என்னால் முழுவதுமாய் சொல்லிவிட முடியாது. அதற்கு நான் அறிவு அவ்வளவு பெரிய அறிவு பெற்றவன் அல்ல. யாரும் பெரிதாக சொல்லி முடித்து விடவும் முடியாது. ஒரு அறிஞர் இப்படியாய் சொல்லுகிறார், திரியேக கடவுளை நன்கு புரிந்து கொண்டேர் என்று சொன்னார், அவர் மனநிலை தவறியவராக இருக்க வேண்டும். திரியேக கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் அவர் மீட்பை பெற மாட்டார் என்று சொல்லுகிறார். இஃப் எனி ஒன் டினைஸ் தி ட்ரினிட்டி தென் ஈ கெனாட் அட்டைன் தி இட்டர்னல் லைஃப். பட் இஃப் எனி ஒன் சேஸ் தட் ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட் ஆஃப் ட்ரினிட்டி தென் ஈ மைட் பி அன் இன்சைன் என்று சொல்லுகிறார். அவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான், எனக்கு திரிய கடவுளை புரிந்து விட்டது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவன் முட்டாளாக இருப்பான் என்று சொல்லி இந்த வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஆகையினாலே திரிய கடவுளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவளை கொண்டு போய் ஒரு ஆய்வுக்கூடத்தில் வைத்து நம்மால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. மாறாக திரிய கடவுளை நாம் அனுபவிக்க முடியும். அப்படித்தான் திரிய கடவுள் மூன்றில் ஒன்றாக செயல்படுகிறார், ஒன்றில் மூன்றாக செயல்படுகிறார். நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம், என்னுடைய அம்மாவிற்கு நான் மகனாக இருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு நான் கணவராக இருக்கிறேன், என்னுடைய குழந்தைக்கு நான் தகப்பனாக இருக்கிறேன். நான் ஒருவர் தான், ஆனால் மூன்று நிலையில் எனக்கு செயல்பாடுகள் இருக்கிறது. மூன்று பேருக்கு மூன்று கடமைகளை நான் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். தண்ணீரை எடுத்துக்கொள்வோம், தண்ணீர் ஒரு 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 ஸ்டேட். அது மாத்திரமல்ல, அடுத்தது நாம் அது உறைய வைத்தால் பனிக்கட்டியாய் மாறுகிறது. அது உருகி போய் அதை சூடேற்றினால் அது திரும்பமாக ஆவியாக மாறுகிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? இது மூன்றும் ஒன்றுதான், H2O தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் புரியாத புதிர்கள் அநேகம் இருக்கிறது. 1+1+1=3. ஆனால் அதே 1×1×1 நாம் கூட்டி நாம் அதை பெருக்கோம் என்று சொன்னால் திரும்பவும் ஒன்று தான் வரும். திரியே கடவுள் அப்படித்தான். இந்த உலகத்தில் புரியாத பல புதிர்கள் அதிகமாக இருக்கிறது. எல்லாவற்றும் எனக்கு புரிந்தாக வேண்டும் என்று கிடையாது. நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகள் எத்தனையோ இருக்கிறதை போல கடவுளும் அப்படித்தான். கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது? சாதாரணமான சிருஷ்டி நினைத்து கொள்ள முடியாது. ஒரு குயவன் பானையை உருவாக்குகிறான். குயவனுக்கு நன்றாக தெரியும் இந்த பானை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த பானை அல்லது அந்த பாத்திரம் குயவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நடக்குமா? இதை தான் நாம் இந்த திருத்துவத்திலே நாம் காணுகின்றோம். திருத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதிகமாக முயற்சி செய்வதை காட்டிலும் அதை அப்படி ஏற்றுக்கொள்வது நல்லது. ஏனென்று சொன்னால் திருமறை நமக்கு அப்படித்தான் காட்டுகிறது. ஆகினாலே இந்த திரியே கடவுளை நாம் ஏற்றுக்கொள்வது சிறப்பானது. அகஸ்டின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆதி திருச்சபையினுடைய தந்தை, இவர் இந்த திரிய கடவுளை குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தார். பல வருடங்களானது, பல பல ஆண்டுகளானது, ஆனாலும் அவர் அந்த ஆராய்ச்சியை விடவே இல்லை. எப்படியாவது இந்த திருத்துவ கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். பல நூல்களை எழுதினார், பல நூல்களை படித்து பார்த்தார். ஆனால் கடைசியிலே அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு நாள் காலையிலே, அது ஒரு 4 மணி நேரம் 4 அல்லது 5 மணியாயிருக்கும் காலையிலே, கடற்கரை ஓரத்திலே அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அகஸ்டின் அவர்கள். அப்படி நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு சிறு பையன் ஓடி சென்று அந்த கடலின் தண்ணீரை கொண்டு வந்து ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். ஒரு முறை, 2 முறை 4 முறை இந்த கத்தோலிக்க தந்தையானவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசியிலே அந்த பையனை கூப்பிட்டு கேட்டார், தம்பி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அந்த பையன் சொன்னான், இந்த கடலில் இருக்கிற தண்ணி எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த நான் குழி தோண்டியிருக்கிறேனே அதிலே அந்த தண்ணி இந்த குழியிலே தண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்பொழுது அவர் கேட்டார், இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமாகுமா? கடல் எவ்வளவு பெருசு,
நீ எவ்வளவு சின்ன பையன், உன் கையிலிருந்து பிடித்து ஊத்தினால் அது எப்படி நடக்கும் என்று கேட்டார். அந்த பையன் திருப்பி கேட்டான், அப்படித்தான் நீயும் திரியே கடவுளை புரிந்து கொள்வதற்கு நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய மூளை எவ்வளவு சிறியது, நீ கடவுளை புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டு அவன் மறைந்து போனான். அன்றிலிருந்து அவர் ஒன்றை புரிந்து கொண்டார், இந்த திரியே கடவுளை நாம் விளக்க முடியாது, அதை அனுபவிக்கத்தான் முடியும் என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டதைப் போல. பிரியமானவர்களே, இன்றைக்கும் திரியே கடவுள் நம் மத்தியில் வாழுகிறார். அவர் தந்தையாகிய கடவுள், தாய் தந்தரையாகிய கடவுள், அவர் நமக்கு மைந்தனாகவும் இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கிறார், இரட்சகராக வெளிப்பட்டிருக்கிறார், தூய ஆவியாக நம்மத்திலே வாசம் செய்கின்றார். ஆகினாலே மூவரு கடவுள், அவர் ஒருவர் தான், ஆனால் மூன்று நிலையிலே அவர் செயல்படுகிறார். மூன்று கடவுள்கள் அல்ல, மாறாக அவர் ஒரே கடவுளாக இருக்கிறார். ஆக இந்த நிலையை நாம் புரிந்து கொள்வோம். சிலர் இதை தவறாக புரிந்து கொண்டு திருச்சபையில் அநேக குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். தூயாவிதான் முக்கியம் என்று சொல்லி சில திருச்சபைகள் சொல்லி கொண்டு செல்லுகிறது. சில நேரங்களிலே இயேசு மட்டுமே கடவுள் என்று சொல்லி, ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லி, அப்படி ஒரு பக்கம் கிரைஸ்ட் என்கின்ற சொல்லுகின்ற கடவுள் மட்டும்தான் கடவுள் என்று சொல்லி செல்லுகிற கூட்டங்கள் இருக்கிறது. யகோவா மட்டும்தான் கடவுள் என்று சொல்லி செல்லுகிறவர்கள் இருக்கிறார். அப்படி அல்ல, மூவரும் ஒரே கடவுளாக, திரியேக கடவுளை நாம் போற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். திரியேக கடவுள் கொள்கையை மறுப்பவர்கள் அக்காலத்திலே நிசையா விசுவாச பிரமாணத்து காலத்திலே நாடு கடத்தப்பட்டார்கள். அந்த பெரும் மாமன்றம் எல்லோரும் ஒன்றாய் உட்கார்ந்து யோசித்து பலவிதமான கருத்துக்களை அவர்கள் சொல்லி பல ஆண்டுகள் முடிவெடுத்து இந்த நிசைய விசுவாச பிரமாணத்தை எழுதி முடித்தார்கள். அதை தான் நாம் இன்றைக்கு நான் திருச்சபையிலே வாசிக்கின்றோம். இந்த நிசைய விசுவாச பிரமாணம் எதற்கு? அது தேவையே இல்லை என்று சொல்வார்கள், ஆனால் அதில் இருக்கின்ற உட்கருத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே அந்த நிசையா விசுவாச பிரமாணத்தின்படி மாத்திரமல்ல, நாம் திரியே கடவுளை நாம் ஏற்றுக்கொள்வோம், நாம் அனுபவிப்போம். திரியே கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றென்றும் வழிநடத்துவாராக. ஆமேன். அருளுரை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நமதாண்டர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கனிமிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு செலுவில் அறிவுண்டு மறித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தொழுது எழுந்தினார். தேவனா பிதாவாகிய வலதுபாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும், பரிசுத்தமான ஐக்கியமும், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிரியமானவர்களே, திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். அன்பான சபை மக்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருத்துவ நியாயர்க்கான சிறப்பான செய்தி கொடுத்த நமது சபை ஆயர் ரெவரண்ட் ஜி எஸ் எம் பிரான்சிஸ் ஐயாக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீடிக்கும் லாக்டவுன் நிமித்தமாய் நமது சபை ஆராதனைகள் அனைத்தும் நமது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும். நமது சபையில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மருத்துவ ஆலோசனை மற்றும் உதவிகளுக்கு கீழ்காணும் சென்ட் மார்க்ஸ் கோவிட் ரிலீஃப் டீம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸை தொடர்பு கொள்ள முடியாது என்போடு கேட்டுக்கொள்கிறேன். லாக்டவுன் நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட நமது ஆலயத்தை சேர்ந்த 156 குடும்பங்கள் ஆலயத்திலிருந்து கொடுக்கப்பட்ட 25 கிலோ அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் பெற்று பயனடைந்தார்கள். கொரோனா நோய் தொடர்ந்து தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில் நமது சபை மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். துக்க செய்தி, நமது சபை அங்கத்தினர் மிஸ்டர் எட்வின் பிரவீன்குமார் 43 வயது, சென்ற வாரம் 23 தேதி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னார் விட்டு சென்றிருக்கும் குடும்பத்தை ஜெபத்தில் தாங்க முடியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் தங்களோட பிறந்த நாளை கொண்டாடும் நபர்களையும் தங்களோட திருமண நாட்களை கொண்டாடும் தம்பதிகளையும் சபையின் சார்பாக ஜெபித்து வாழ்த்துகிறோம். திரியேக கடவுளின் நீங்கா பிரசன்னமும் பாதுகாவலும் இந்த வாரம் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நன்றி.
இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமணாலை காணவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இறக்கும் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் எல்லா நிலையிலேயும் உடன் இருக்கின்ற கடவுளே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணுகின்ற உமது அடியார்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், இம்மட்டுமாய் பாதுகாத்து நல்ல உயிரை தந்து அவர்களுக்கு உறைவிடத்தையும் உடைகளையும் கொடுத்து அவர்களை பராமரித்துக் கொண்ட எங்கள் ஆண்டவர், வருகின்ற நாட்டிலேயும் அவனமாக உமது ஆசீர்வாதம் தொடர வேண்டுமா இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் உண்மையை நம்பியிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்தரலும், அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் தந்தரலும், எல்லா வளங்களையும் நீர் கொடுத்தரலும், நீரே அந்த குடும்பங்களுக்கு தலைவராயிருந்து காத்தரலும். திருப்பாடல்கள் 128 சொல்லுகிற வண்ணமாகவே அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து நீர் வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். காணிக்கை பாடலாக கீர்த்தனையிலே 86வது பாடல், சுந்தர பரமதேவ என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். நாம் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமனிருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தம் பரமனிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று எழுப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை மணி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவினது ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையங்களே, ஆமேன். ஆண்டவரையும் உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தரலும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரையும் உமது ஜனத்தை ரட்சியும், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை.
கடவுளே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும் உமது பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, மூவரு கடவுளாக திரியேக கடவுளாக இந்த உலகத்தை ஆளுபவரே, உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். இந்த வாரத்திலேயும் நீர் எங்களோடு உடனிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய சூழ்நிலையில் மத்தியிலே நீர் எங்களுக்கு நடுவராயிருந்து உதவி செய்கிறீர். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இந்த கொடுமையான ஒரு சூழ்நிலையிலே, கடுமையான காலத்திலே வாழ்விழந்திருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தங்களது உறவினர்களை இழந்து போயிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே சமாதானப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீர் பதில் அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் சுகம் பெற்று வருகிறார்கள். அவர்களோடு உடனிருந்தாலும் சுவாமி, இந்த நாளிலேயும் இந்த வழிபாட்டில் காணொலியின் வழியாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் வீடுகளிலே இருக்கின்ற சூழ்நிலையில் ஆசீர்வதி, குறிப்பாக பிறந்த நாளை காணுகிறவர்களையும் திருமணாலை காணுகின்ற அடியார்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்தல். எங்களுடைய நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு நல்ல புத்தியும் ஞானத்தையும் தந்தரலாம். எக்காரணத்தை கொண்டும் அநீதியான பாதையில் இந்த நாட்டை நடத்தாதபடி ஆளுபவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் ஆட்சி வைக்கிறோம். தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக, குறிப்பாக முதலமைச்சருக்காக வேண்டிக் கொள்கிறோம். சீரிய பார்வையும் தொலைநோக்கு திட்டங்களையும் நீர் தந்து வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவர், அமைச்சர்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாக செயல்பட்டு தமிழ்நாட்டை மீண்டுமாக உயிர் பெற்று எழும்படியாக இனி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் அவருடைய குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து காத்தல். பேராயருக்கு உதவியாக செயல்படுகின்ற செயலர், பொருளர் மற்றும் அனைத்து அங்கத்தினர்களுக்காக, பொருளருக்காக, உபத்தலைவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னுடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த தொற்று எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய திருச்சபையும் அண்டாதபடி நீர் எங்களை பாதுகாத்தல. நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நீர் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த வழிபாடு முழுவதுமாக நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரியே கடவுளாயிருந்து நீர் எங்களுக்கு சமாதானத்தை அருளுகின்றீர். திரியே கடவுளாயிருந்து நீர் எங்களை வழிநடத்துகிறீர். திரியே கடவுள் எப்பொழுதும் எங்கள் உடன் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தியும் காத்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவியின் கூட்டுறவு இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. வழிபாட்டிற்கு நிறைவாக பாமலையிலே 256வது பாடல், விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம்.
யாவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமுடைய பரிசுத்த பெயரை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் இணைந்து வாழ்வோம். ஆமீன்.